பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் பாடுவோம். இயேசுவே, இயேசுவே,
பிலிப்பியர் 4:13 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஒரு நல்ல வார்த்தையை பவுல அப்போஸ்தலன் இங்கு எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பலவீனங்கள் வருகிறது. சில நேரத்தில் எதையுமே செய்ய இயலாதவர்களாக, முடியாதவர்களாக நாம் பலவீனப்பட்டு விடுகிறோம். ஒருவேளை சரீரத்தில் பலவீனங்கள் வருகிற போது வலிகளும் வேதனைகளும் அந்த வியாதியின் தருகிற உபத்திரவங்களினாலும் கஷ்டப்படுகிறதினால் ஒன்றும் செய்ய இயலாதவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பலவீனம் நம்மை தாக்குகிற போது, அது ஒருவேளை ஜெபக்குறைவாக இருக்கலாம், பரிசுத்தத்தில் உள்ள குறைவாக இருக்கலாம், விசுவாசத்தில் தடுமாற்றமாக இருக்கலாம், தேவனை நேசிக்க தேவ அன்பிலே குறைவுபட்டதாக இருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனம் ஆவிக்குரிய வாழ்க்கையை தாக்குகிற போது அதிலும் பலவீனப்பட்டவர்களாக நாம் பாதிப்படைந்து மிகுந்த வேதனையோடு கூட தத்தளிக்கவும் தடுமாறவும் செய்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடுவில்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான காரியத்திலும் சரி, என்னுடைய வேலைகளிலும் சரி, எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் எனக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். சில நேரம் நமக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு பலனே இல்லாமல் இருக்கலாம், இல்லாவிட்டால் அதற்குரிய ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு காரியமும் எனக்கு தெரியவில்லை என்று இருக்கலாம், ஒன்றுமே புரியவில்லை என்று இருக்கலாம், அல்லது தெரிந்திருந்தாலும் அதை செய்வதற்கு ஏற்ற பண வசதி, பொருளாதார வசதி நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஞானம் குறைந்து போயிருக்கலாம், ஏதோ ஒன்றினால் நம்மால் செய்ய முடியாமல் அதை தொடர்ந்து நாம் முன்னேறி போக முடியாமல் பாதிப்படைந்த நிலைமையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அது என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். எந்த காரியத்திலும், எந்த வேலையாக இருந்தாலும், நான் செயல்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் என்னை ஒருவர் பலப்படுத்துகிறார். அவர் என்னை பலப்படுத்துகிறதினால் இவை எல்லாவற்றையும் செய்ய, ஏதோ ஒன்றை செய்துவிட்டு ஒன்றை செய்யாமல் விடுவது அல்ல, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தருகிறவர் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது போல நாமும் இந்த வார்த்தைகளை சொல்லி எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, படிப்பதற்கு எனக்கு பலன் உண்டு, இந்த குடும்ப வேலைகளை பார்ப்பதற்கு எனக்கு பலன் உண்டு, அலுவலகத்தில் பணியாற்றுவதற்கு எனக்கு பலன் உண்டு, ஒருவேளை ஊழியத்தை செய்தால் ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு, ஞானம் உண்டு, ஆண்டவருடைய கிருபை உண்டு என்று சொல்லி சொல்லி கர்த்தரால் நாம் பலப்படுத்தப்பட்டு எல்லாவற்றையும் சரியாகவும் நேர்த்தியாகவும் செய்துவிட முடியும். ஆண்டவர் நமக்கு துணை நின்று நம்முடைய கைகளை பலப்படுத்தி நம்மை பயன்படுத்தி அந்த செய்ய முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு முடியாது என்று நாம் கலங்குகிற காரியத்தில் நம்மை கொண்டே பலப்படுத்தி அவர் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தர்மையான கால நேரத்திற்காக உமை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, இதை செய்வேனா, அதை செய்வேனா, இதை பார்த்து விடுவேனா, அதை பார்த்து விடுவேனா, எதை முடிக்கப் போகிறேன், எனக்கு ஒன்றும் புரியவில்லை, ஒன்றும் முடியவில்லை, எனக்கு ஞானம் இல்லை, என் சரீரத்தில் பலன் இல்லை, எனக்கு போதுமான அறிவு இல்லை என்றெல்லாம் யாரெல்லாம் எதற்காக கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒவ்வொருவருடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் பலப்படுத்தி எந்தெந்த காரியத்தெல்லாம் முடியாது என்று கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை காரியங்களையும் ஆண்டவரே பலப்படுத்தி பலப்படுத்தி செய்து முடிக்க அவர்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்கி நடத்தும்படியாக அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.